மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ளதற்கு அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரும் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார் அப்போது கோவையில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரையில் எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் தயார் செய்யப்படும் என்றார் மதுரையில் திருமங்க முதல் ஒத்தக்கடை வரை மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த அறிவிப்பு குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சு வெங்கடேசன் மதுரை மக்களின் நீண்ட நாள் கனவான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ள தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார்